கதை கேட்க வந்த எல்லோருக்கும் வணக்கம். முன்னொரு காலத்துல நந்தியாபுரம்னு ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்துல எல்லா கலைகளும் அறிஞ்ச ஒரு அந்தனர் இருந்தாரு. அவரோட பெயர் தான் சந்திரவர்ணன். அவரு எல்லா கலைகளுமே அறிஞ்சிருந்தாலும் ஒரு மன நிறைவு இல்லாம இருந்தாரு. அதனால ஒரு குருவை தேடி பயணம் மேற்கொள்றாரு. ஒரு காட்டுப்பகுதியை அடைகிறாரு. தூர தேசத்துல இருந்து இந்த காட்டுப்பகுதியை அடைஞ்சதுனால மிகுந்த களைப்புடன் இருந்தாரு. பக்கத்துல இருந்த குளத்துல நீர் அருந்துறாரு. அங்க இருந்த அரச மரத்துக்கும் கீழே ஓய்வெடுத்துட்டு இருக்காரு. ஆனா அந்த அரச மரத்துக்கு மேல ரொம்ப நாளைக்கு முன்னாடி பிரம்மனால் சபிக்கப்பட்ட ஒரு பிரம்ம ராட்சசன் வாழ்ந்துட்டு வந்தியான். ஏன் பிரம்மர் அவருக்கு சாபம் கொடுத்தாருன்னா, அந்த காலத்திலேயே இவர் எல்லா கலைகளையும் அறிஞ்சவர். ஆனால் அவர் கற்றுக்கிட்ட கலையை சரியான முறையில் மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கலை. சாபம்னு ஒன்று இருந்துச்சுன்னா சாப விமோச்சனமும்னு ஒன்று இருக்கும். நீ கற்றுக்கிட்ட கலைகளை எப்போ ஒரு சீடனுக்கு சொல்லித்தரையோ அப்போ தான் நீ இந்த சாபத்திலிருந்து விமோச்சனம் பெற முடியும்னு பிரம்மதேவர் சொல்லிட்டு போயறாரு. அதனால ரொம்ப வருஷமா அந்த மரத்துக்கு மேல ராட்சசனா சுத்திட்டு இருக்காரு. அரச மரத்துக்கு கீழே ஒருவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறத பாக்குறாரு. எதுக்கு வந்திருக்காருன்னு விசாரிக்கலான்னு ஒரு பெரியவர் மாதிரி உருவம் அறிக்கிறாரு. சந்திரவர்ணனை எழுப்பி, நீங்க எதற்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாரு. அவரை வந்ததற்கான காரணத்தை அந்த பெரியவர்கிட்ட சொல்றாரு சந்திரவர்ணன். உங்களை பார்த்தா பெரிய ஞானி மாதிரி தெரியுது, அதனால உங்களோட சீடனா என்னை ஏத்துக்கோங்க, இப்படி சந்திரவர்ணன் சொல்றாரு. நான் ஒன்று என்னோட சீடனா ஏத்துக்கிறேன், ஆனா நீ எனக்கு சீடனா இருக்கணும்னா ஒரு நிபந்தனை இருக்குன்னு அந்த பிரம்ம ராட்சசன் சொல்றாரு. அது என்னன்னா, 6 மாசத்துக்கு சாப்பாடும் இல்லாம தூக்கமும் இல்லாம அவர் அரச மரத்து மேலே இருந்து அரச இலைகளில எழுதி போடுவாராம். அதை முறையாக கற்றுக்கணும்னு நிபந்தனை இடுறாரு. 6 மாதம் தூங்காமலையும் சாப்பிடாமையும் கற்றுக்கணும்னா சும்மா இல்லை. அதனால் ஒரு மந்திரத்தையும் சொல்லி கொடுக்குறாரு பிரம்மராட்சசன். அது எதுக்குன்னா, மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காண்டி சொல்லி கொடுக்குறாரு. இதற்கு சம்மந்தம் தெரிவித்த சந்திரவர்ணன் கலைகளை கற்றுக்க ஆரம்பிக்கிறாரு. பிரம்மராட்சசனும் அவர் சொன்ன மாதிரி அரச மரத்தில் இருந்து கிளைகளை பறித்து அதில் எழுதி கீழே போடுறாரு. இப்படியே 6 மாதம் போயிடுச்சு. இறுதியாக சந்திரவர்ணன் எல்லா கலைகளையும் கற்றுக்கிறாரு. சந்திரவர்ணன் மன நிறைவோடு குருவுக்கு நன்றி தெரிவிக்க செல்கிறாரு. அங்கே பிரம்மராட்சசன் சொல்கிறாரு, ஊருக்கு போய் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்கிறாரு. சரி குருவே என்று சொல்லிட்டு சந்திரவர்ணன் நாடுக்கு திரும்புகிறாரு. பிரம்மராட்சசனுக்கும் பிரம்ம தோஷம் போயிடுச்சு. சந்திரவர்ணன் தன்னோட நகரத்தை நோக்கி பயணம் செஞ்சிட்ருக்காரு. தன் நகரத்தை அடையிறதுக்கு பாதிக்கு முன்னாடியே அவருக்கு மிகுந்த களைப்படைஞ்ச காரணத்தினால ஒருத்தரோட வீட்டில் திணையில் படுத்து தூங்குறாரு. கோவிலில் தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீடு திரும்புகிறாங்க அலங்கார வள்ளி. அப்போது அவங்க வீட்டு திண்ணையில் யாரோ படுத்துருக்கிறத பார்க்குறாங்க. சரி யாருன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா, ஒருத்தர் மூச்சு மட்டும் இருக்குது, ஆனால் உடல் அசைவு இல்லாமல் இருக்கிறத பார்க்குறாங்க. பயந்து போன அலங்கார வள்ளி பக்கத்தில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு வைத்தியம் பார்க்குறாங்க. சந்திரவர்ணனை பரிசோதித்த வைத்தியர் சொல்கிறாரு, 6 மாதம் ஆகாரம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருந்ததுனால தான் இந்த நிலையில் இருக்கிறாரு. அதனால் 3 வேளையும் 1 படி சோறு வடித்து 1 படி நெய்யுடன் கலந்து இவர் உச்சி முதல் பாதம் வரை பூசினேனா இவருக்கு சரியாகிரும்னு சொல்கிறாரு. வைத்தியர் சொன்ன மாதிரியே அலங்கார வழியும் செய்கிறாங்க. 3வது நாளே சந்திரவர்ணன் சரியாகிறாரு. சந்திரவர்ணன் உடனே வெளியில் ஓடி போயிடுறாரு. ஏன்னா அவங்க ஒரு தாசி. ஆனால் அலங்காரவள்ளி சந்திரவர்ணனின் மீது காதல் கொண்டுட்டாங்க. அலங்காரவள்ளி தன்னோட காதலை தெரிவிச்சும் சந்திரவர்ணன் மறுக்கிறாரு. ரொம்ப நேரமாக இந்த மாதிரி நடந்துட்டு இருந்ததுனால இந்த பிரச்சனை அரசர்கிட்ட போகுது. அலங்காரவள்ளி அரசரிடம் நீதி கேட்குறாங்க.
அரசருக்கு அலங்கார வழி சொல்றது சரின்னு படவே சந்திரவர்ணனை திருமணம் செய்து கொள்ள சொல்றாங்க. அப்ப அரசவையில இருந்த புரோகிதர் சொல்றாரு, இல்லை அரசே, ஒரு குலத்துல இருந்து வேறு குல பெண்ணை திருமணம் செய்துக்கணும்னா நாலு குல பெண்களையும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் முடிச்சுக்கணும்னு சொல்றாரு. இதை கேட்ட சந்திரவர்ணனு மட்டும் இல்ல, அரசவையில இருந்த எல்லாருமே அதிர்ச்சி அடைறாங்க. நீதி சொன்ன அரசரே அவரோட வார்த்தையில இருந்து விலகக்கூடாது. அதனால அவரோட பொன்னான சித்திரரேகை, புரோகிதரோட பொண்ணு கல்யாணி, வைசியக்குல பொண்ணு, அப்புறம் அலங்காரவள், இவங்க நாலு பேர்த்தையும் ஒரே சுப முகூர்த்தத்துல திருமணம் செய்து வைக்கிறாரு. திருமணமும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவங்க நாலு பேத்துக்குமே ஒவ்வொரு மகங்க பறக்குறாங்க. கல்யாணிக்கு வல்லவ ரிஷினும், அலங்காரவல்லிக்கு பத்ரஹரினும், அப்புறம் சித்திரரேகைக்கு நம்மளோட கதையினோட நாயகன் விக்ரமாதித்தனும், அப்புறம் ஐசிய குல பெண்ணான கோமலாங்கிக்கு பட்டினும் ஒவ்வொரு மகங்க பறக்குறாங்க. நாட்கள் இப்படியே ஓடுது. சித்திரரேகையினோட அப்பா இறந்துடுறாரு. அதனால அவரோட ஆட்சி பொறுப்பு சந்திரவர்ணனுக்கு வருது. சந்திரவர்ணனும் நல்ல முறையில் ஆட்சி பண்ணுறாரு. அவரோட நான்கு மகன்களும் நல்லா வளர்ந்துடுறாங்க. இந்த இடத்துல சந்திரவர்ணன் ஒரு முடிவு எடுத்தாகணும். அது என்னன்னா, அடுத்த மன்னர் யாருன்னு மக்களுக்கு தெரிவிக்கணும். சந்திரவர்ணனுக்கு இந்த ராஜ்யம் கிடைக்க காரணமாக இருந்த அலங்காரவல்லியோட மகன் பத்ருஹரியை அடுத்த மன்னராக அறிவிக்கிறாரு சந்திரவர்ணன். இதற்கு அவரோட மூன்று மகன்களுமே சம்மதம் தெரிவிக்கிறாங்க. மூத்த மகன் இருக்கிறப்ப இளைய மகன் ஆட்சி செய்யக்கூடாது. அதனால வல்லவரிஷி அவராவை துறவரம் போயறாரு. அவர் துறவரம் போறதுக்கு முன்னாடி பத்ருஹரிக்கு துணையா விக்ரமாதித்தனையும் பட்டியையும் இருக்க சொல்லிட்டு போறாரு. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. என்னது, பத்ருஹரி அரசரா? அப்ப விக்ரமாதித்யன் கதையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறதே. அடுத்து வரும் பதிவில் இது எப்படி நடந்திருக்குன்னு நாம் பார்ப்போம். உங்கள் பொன்னான நேரத்தை செலவழித்தமைக்கு நன்றி.